வணக்கம். இன்னைக்கு நம்ம குழந்தை விழா என்ன பாக்குறோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா இந்த வாரம் விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? ஓரளவுக்கு தான் இருக்கு, ரொம்ப சூடு இல்ல. அதெல்லாம் விற்பனை இல்லங்க. அளவா இருக்கு. இப்ப நீங்க கையில வச்சிருக்கீங்களா? கிராஸ் ஜமுனாபாரி கிராஸ் சூப்பரா இருக்குண்ணா. ஒரு அற்புதமான ஃபின்ஷிங்ல இருக்கு. கெடா குட்டிங்களா மூடு குட்டிங்களா? கெடா குட்டி கொடுத்தாச்சு, பெண்ணு தான் இருக்கு. ஓ, ஜோடியா கொண்டு வந்து ஜோடியா இருந்ததுங்க. ஒண்ணு போயிடுச்சு, ஒண்ணு போயிருச்சு. 7500 கொடுத்து. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி குட்டி வேணா நீங்க குணத்தூர் வரலாம். அது நம்ம குழந்தை வேலை என்ன பாக்கலாம். ஒரு அற்புதமான குட்டிங்களா? ஆனா என்ன ரேட் வருதுண்ணா? இந்த குட்டி 5.5 சொல்லுதுங்கண்ணா. ஒரு ஆடு ஒண்ணு ரெண்டு ஆட்டுக்குட்டி ஒரே மாதிரி இருக்கு. என்ன ரேட் வரும்னு கேப்பா. ஆனா வணக்கம். ஆனா இந்த வாரம் விற்பனை எப்படின்னா இருக்கு? நான் விற்பனை பரவாயில்லைங்க. சரி, கையில வச்சிருக்கீங்களா? இது என்ன ரக ஆடு? நான் தலச்சேரி கிராஸ்ங்க. தலச்சேரி தலச்சேரியில ஜமுனாபுரியில கிராஸ்ங்க. இது கெடா குட்டிங்களா மூட்டு குட்டிங்களா? கெடா வேணும், ஒரு பிறவி வேணும். கெடா வேணும், பிறவி வேணும். ஆமாங்க. மூணு குட்டி ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, ஆட்டோ குட்டி தானே. இது தாயே, இது ரெண்டு புள்ள. இது ஃபர்ஸ்ட் ஏத்துங்களாண்ணா? மூணாவது ஏத்துருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி, என்ன ரேட் வருதுண்ணா? நான் 23 ரூபா சொல்லிச்சுங்கண்ணா. 23,000 ரூபா சொல்லிருக்கீங்க. என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்கண்ணா? நான் 21,000 கேட்டுருக்காங்கண்ணா. 21,000 வரைக்கும் கேட்டுருக்காங்க. நீங்க என்ன ரேட் வந்தா கொடுப்பீங்க? நான் ஒரு 22,000 தான் கொடுத்துடலாம். 21,000 தான் கொடுத்துட்ற அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. சரி சரி. ஆனா நீங்க இந்த மாதிரி ஆடு ரெகுலரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் எப்ப ஒரு நாளைக்கு தான் ஒரு ஆடு கொடுத்தீங்க. கிடைச்சா கொண்டு வருவாங்க. கடைசா கொண்டு வருவீங்க? இந்த மாதிரி செட்டா கொண்டு வருவீங்களா? செட்டா வரும், நான் குட்டி வரும், குட்டி ஆடு வரும். வருங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இது ஃபைனலா என்ன ரேட்னா கொடுத்துட்டு போவீங்க? 2,500 ரெண்டு நாள் தாச்சு குட்டி போட்டு, ரெண்டு நாள் தாச்சு. ஓகே ஓகே. நானே அந்த இடையில இந்த ஆடு எல்லாம் பார்த்தோம்லங்க. இந்த ஆடு எத்தனை நாள் குட்டின்னு சொல்லவே இல்லை. ஆனா அதெல்லாம் 3.5 மாசம் ஆச்சு. 3.5 மாசம் ஆச்சு, இன்னுமே தாயிட்ட பால் குடி. பால் குடிச்சாங்க. ஓகே ஓகே. சரி, நான் வேற குட்டி இருந்தா காட்டுங்க. என்ன ரேட் தருவீங்க? 3,200 அண்ணா. இங்க பாத்தீங்கன்னா 4-5 ரூபா வரைக்கும் போகுது. 4-5 ரூபா வரைக்கும். என்ன இந்த ஆடுங்க? ஆமாங்கண்ணா. என்னண்ணா சொல்றீங்க? நான் குட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. நான் உருப்படிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிங்களா? ஓகே ஓகே. இங்க பால் குடிக்க குட்டியே பாத்தீங்கன்னா 2,500 மினிமம் குடியாட்டு குட்டி. அப்படிங்களா? இது பால் குடிக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் குடிங்க, நல்லா குடிங்க. ஓகே 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 ஓகே. சரிண்ணா சரி, வேற குட்டி தான் காட்டுங்க. இது என்ன? அது கெடா குட்டிங்க. கெடா குட்டி என்ன ரக? நாட்டாடு தான். நாட்டாடு குட்டி தான். என்ன ரேட்டுக்கு போகுதுண்ணா? ஆனா 3,500 சொல்லி. எத்தனை நாள் குட்டிங்க? ஒரு மாசம் குட்டி என்ன பால் குட்டி தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் குட்டி குட்டி தகுந்த மாதிரி விலை இருக்கு.
ஒரே மாதிரி நாட்டாட்டுக்குட்டி தான் இல்ல எவ்வளவு கடை இருக்குங்க? எவ்வளவு மூட்டு குட்டி? மூணே பிறவை குட்டி தான். மூணுமே பிறவை குட்டி தான். என்ன ரேட் வருங்க? நான் மூணு 4500 சொல்லிச்சுங்க. மூணு சேர்ந்து 4500 சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்கண்ணா? 4.5 வரை கேட்டிருக்காங்க. 4.5 வரை கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பரா இருக்குண்ணா. சரி, ஃபைனலா என்ன ரேட்ண்ணா தருவீங்க? ஆனா ஒரு 200 கம்மியா தான் கொடுத்தலாம். 200 கம்மி பண்ணா கொடுப்பீங்க? அது கம்மியாகாதா? இல்லைங்க, ஒரு 4 ரவுண்டா அந்த மாதிரி. எப்படிங்கண்ணா? 4500 சொல்லிட்டு இருக்கீங்க. ரவுண்டா ஒரு 4 3500 கேட்டாங்க. 4 கேட்டாச்சு. ஏன் குடுத்துருக்கலாமே, நல்ல ரேட் தானே. நமக்கு ஒரு 200 சேர்ந்து பண்ண குட்டிக்கு. குட்டிக்கு 200 கண்டிப்பா வேணாம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இந்த இந்த மாதிரி ஒரு மூணு ஒரே ஆட்டுக்குட்டி இப்பதான் அதிகமா வந்திருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு. ஓகே ஓகே ஓகேண்ணா, ஓகேண்ணா, கேள்வி விட்டுருங்க. வேற குட்டி ஒன்று இருக்கு மாதிரி இருக்கு, அதை எடுங்க பாக்கலாம். நல்லா அழகா இருக்குங்க. இது எத்தனை நாள் குட்டினா? என்ன ரேட் வருனா? 4199 இந்த சந்தைக்கு மட்டும் தான் போறீங்களா, வேற சந்தைகளுக்கு எல்லாம் போறீங்களா? திங்கக்கிழமை வந்து குன்னத்தூருங்க. திங்கக்கிழமை குன்னத்தூர். ஆமா, வியாழக்கிழமை வந்து பொள்ளாச்சி போவாங்க. வியாழக்கிழமை பொள்ளாச்சி. அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து பூலுவட்டிங்க. பூலுவப்பட்டி, அது எங்கேயா? அந்த ஈசா போற வழியில. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வெள்ளிக்கிழமை நைட் வந்து இங்க குண்டடங்க. குண்டடா, இந்த மாதிரி சந்தைகள் உங்களை பாக்கலாம். இது நீங்க சொல்லிருக்கீங்க. அங்க வந்தாலும் ஆடு குட்டிகள் வாங்கிக்கலாம். வீட்டுல வந்து வாங்கிக்கலாம். அவங்க வீட்டுல வந்து வாங்கிக்கலாம். குட்டி வீட்டு வேணாலும் போய் வாங்கிக்கலாம். அங்க பக்கத்துல இருக்கிற லொக்காலிட்டியில பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே. ஆனா இப்ப நீங்க ஆட்டு குட்டிகள் மட்டும் தான் விற்பனை செஞ்சுட்டு இருக்கீங்களா, இல்ல பெரிய பெரிய கடை வேணாலும் உங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கலாமா? பெருசா கூப்பிடலாம். நான் தப்பு. ஓ, பெரிய கடை வேணாலும் சொல்லுங்க, நான் வாங்கி தர்றேன் அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல கொடுக்குறோம், தேவைப்படுறோம், கான்டெக்ட் பண்ணிட்டு. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல நிறைய பேர் இங்க விற்பனைக்கு வந்துட்டு இருக்காங்க. இது வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை தொடங்குது. கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க, பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம்.